அன்புக்குரியவளே, இன்று நவம்பர் மாதம் 9ஆம் தேதி. இது இந்த நாளிலே டெங்கு காய்ச்சலினால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த மக்களுடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காக ஜெபிக்கிறார். இந்த மாதம் முழுவதும் நான் ஒரு சிறப்பு கருத்துக்காக ஒவ்வொரு நாளும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். பல மாதங்களாக நம்முடைய சமூகத்தையே புரட்டி போட்ட ஒரு நிகழ்வு இந்த டெங்கு காய்ச்சல். நம்முடைய நெஞ்சுக்கு நெருக்கமானவர்கள், அதிகமா அன்பு செஞ்சவங்க, நம்முடைய குடும்பத்தை கண்ணின் இமை போல தாங்கியவர்கள், நம்ம நினைச்சு பார்க்காத நேரத்துல, கண்ணுமைக்கு நேரத்துல அவளை இழந்து வருத்தத்தோடு, முகவாட்டத்தோடு, கவலையோடு, வேதனையோடு புலம்பி ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். கனத்த இதயத்தோடு என்ன செய்ய தெரியாம பயணிக்கிற இந்த தருணத்துல டெங்கு காய்ச்சலினால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்காக, அவங்க எந்த மதத்தை சார்ந்தாலும் பரவாயில்ல, அவங்க எல்லாரையும் நினைச்சு அவர்களுக்காக ஜெபிப்போம். இதோ அந்த ஒரு முதியோருடைய வாழ்க்கையில் அவங்க குடும்பத்தில் நடந்த அந்த நிகழ்வை நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த டெங்கு காய்ச்சலினால தன்னை விட்டு பிரிந்திருந்தாலும் கூட அவர் எப்படி அவங்களை மத்தியில் வாழ்கிறார் என்பதை நாம் இந்த நாளில் நாம் சிந்திக்க இருக்கிறோம். இல்லப்பா, எங்கப்பா என்கிட்ட காசு இருக்கு. இங்க மட்டும் இல்லண்ணா, நம்ம தமிழ்நாடு ஃபுல்லா இந்த டெங்குனால நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கண்ணா. அழாதீங்க, மனசை தேத்திங்கண்ணா. என்ன பண்றது, சாவு யாரையும் விட்டு வைக்க போறது இல்ல, எல்லாரும் ஒரு நாளைக்கு போய் சேர போறோம்ண்ணா. மனசை தேத்திங்க, ஒரே பையன், வேதனையா தான் இருக்கு. நம்ம ஒரே ஒரு காரியம் செய்வோம், அவனுக்காக ஜெபிப்போம், உள்ள நித்திய மோட்சத்துக்கு போய் சேர்ந்துருவான். இதுதான் நம்மளால செய்ய முடியும்ண்ணா. என்ன தான் அள்ளி கொடுத்தாலும் இதுக்கு நிகர் வேறு எதுவும் இல்லைண்ணா. அழாதீங்கண்ணா, உள்ளக்கு நித்திய மோட்சம் தருவான். அழாதீங்க. அன்புக்குரியவளே, மரணம், இறப்பு, சாவு பொதுவாக நாம் கேட்க விரும்பாத வார்த்தைகள், காண விரும்பாத நிகழ்வுகள். இதைத்தான் நான் பார்த்த இந்த நிகழ்வில், அந்த பெரியவர் எப்படி தன்னுடைய குடும்பத்தில் டெங்கு காய்ச்சல் வந்த பொழுது, தன்னுடைய உறவை இழந்த பொழுது எப்படி கதறி அழுதான் நம்ம வந்து பார்த்தோம். நாம் விரும்புவேன் என்பதற்காக அவற்றை தடுத்து நிறுத்தவும் இயலவில்லை. நான் இப்போது உயிர் வாழ்ந்து கொண்டுள்ளேன் என்பது எந்த அளவுக்கு நிச்சயமோ, அந்த அளவுக்கு ஒரு நாள் மரிக்க வேண்டும் என்பது நிச்சயமே. மரணம் என்பது மனித அறிவினால், புலன்களினால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு மறைபொருள். வாழ்க்கையில் எத்தனையோ பல விஷயங்கள் மறைபொருளாகத்தான் உள்ளன. உதாரணமாக அன்பு, லவ், இதனுடைய எல்லா அம்சங்களையும் உள்ளடக்கிய ஒரு நிலையான வரையறையை யாராலும் தர முடியாது. ஏனென்றால் அது நம்முடைய அனுபவத்தையும் உணர்வுகளையும் சார்ந்து நிற்கக்கூடிய ஒரு மறைபொருள். நமக்கு வெளியே இருக்கிற ஒரு நாற்காலியை நாம் எளிதாக வரையறுத்து விட முடியும். ஆனால் மறைபொருள் என்று சொல்கிற பொழுது நாமும் அதிலே கலந்து நிற்பதால் எளிதாக வரையறுத்து விட முடியாது. மாறாக அனுபவித்து பார்க்க வேண்டும். மரணம் இன்னும் ஒருபடி மேலே போய் சிறப்பான ஒரு மறைபொருளாக நிற்கிறது. ஏனெனில் அதை அனுபவிக்கக்கூடிய சாத்தியமில்லை. அதாவது மரணத்தோடு நானும் மறைந்து போவதால் என்னால் அதை அனுபவிக்கவோ
மற்றவரோடு பகிர்ந்து கொள்ளவோ முடிவதில்லை. மரணத்தின் அனுபவம் நரகத்தின் அனுபவம் கிடைத்தது என்று ஒரு சிலர் சொல்கிறார்கள். இது மாதிரியான சம்பவ விளக்கங்கள் பல சமயங்களிலே நம்ப முடியாதவையாகவும் ஒன்றுக்கொன்று முரணாகவும் இருப்பதை நாம் பார்க்கிறோம். நாம் எந்த அளவுக்கு வாழ்க்கையை புரிந்து கொள்கிறோமோ அந்த அளவுக்கு மரணத்தையும், எந்த அளவுக்கு மரணத்தை புரிந்து கொள்கிறோமோ அந்த அளவுக்கு வாழ்க்கையை நாம் புரிந்து கொள்கிறோம். ஒவ்வொரு வினாடியும் நம்முடைய வாழ்வை மரணத்தையும் நாம் சந்திக்கிறோம். நாம் மூச்சு காற்றை உள்ளே இழுக்கும் போது அது வாழ்வையும், வெளியே விடுகிற பொழுது அது மரணத்தையும் குறிக்கிறது. நம் வாழும் ஒவ்வொரு நாளும் நம்மை நமது முடிவுக்கு அருகாமையில் இட்டு செல்கிறது. கிறிஸ்தலாய நம்முடைய பழக்கத்தில் இருக்கிற அந்த திருமணி ஆராதனை, ஏற்றின மெழுகுதிரி எரிய எரிய குறைகிறது, குறைய குறைய அது எரிகிறது. அதுபோல்தான் மனிதா, உன்னுடைய வாழ்நாள் குறைய குறைய நீ ஜீவிக்கிறாய். நீ ஜீவிக்க ஜீவிக்க நீ உன்னுடைய வாழ்நாள் குறைகிறது. என இந்த வார்த்தைகளுக்கு ஏற்ப நாம் வாழ வாழ மறிக்கிறோமா அல்லது மறிக்க மறிக்க வாழ்கிறோமா என்று பிரித்து பார்க்க முடியாத அளவுக்கு நம்முடைய வாழ்வும் மரணமும் ஒன்றோடு ஒன்றாக கலந்து நிற்கிறது. கடவுள் மீதும் மறு உலகம் மீதும் நம்பிக்கை உள்ளவர்கள் வாழ்க்கையிலே அர்த்தம் இருப்பதாய் எளிதில் ஏற்றுக்கொள்வார்கள். இந்த நம்பிக்கை இல்லாதவர்கள் மரணத்தோடு எல்லாம் முடிந்து போகிறது என்று நினைப்பவர்களுக்கு ஷேக்ஸ்பியர் சொல்வது போல ஒரு அர்த்தமில்லாத வேறு சப்தம் நிறைந்த ஒரு முட்டாள் சொன்ன கதையாகத்தான் இந்த வாழ்க்கை தென்படும். ஆனால் அவர்கள் கூட இனி ஒரு விரக்தியான முடிவுக்கு வர தேவையில்லை, ஏனெனில் வாழப்போவது கொஞ்ச நாள்தான், மரணம் நிச்சயம். அதற்குள்ளாக பல நல்ல காரியங்களையும் சாதனைகளையும் செய்ய வேண்டும் என்று முடிவு செய்யும் போது அந்த வாழ்க்கையானது அர்த்தம் பெறுகிறது. நம்ம பலருக்கு நம்மை சுற்றி யாராவது இறக்க நேரின்ற பொழுது அல்லது கல்லறை சாலையில் நான் போகிற பொழுது மட்டும்தானா ஓகே நானும் ஒரு நாள் இறக்க வேண்டுமா என்ற எண்ணம் தோன்றும். மரணம் என்ற ஒன்றை மறந்து இந்த உலகத்திலே தான் எப்போதுமே இறக்கப் போகிறோம் என்பது போல இன்று நாம் அடுத்தவர்களை காயப்படுத்தி ஏமாற்றி அநீதியாக வாழ பார்க்கிறோம். அப்படி என்றால் இன்னும் வாழ்வு மரணம் என்ற மறைபொருளை புரிந்து கொள்ள முயற்சிக்கவில்லை என்பதுதான் அர்த்தம். நாம் இந்த உலகத்தில் வாழ்வது ஒரு முறை, எப்படி வாழ்ந்தாலும் வாழ்க்கை என்று இல்லாமல் இப்படி வாழ்வதுதான் வாழ்க்கை என்று ஒரு சில வரைமுறைகளோடு வகையாக முறையாக நாம் வாழ்வோம். மரணம் என்ற ஒன்று எனக்கு உண்டு என்பதை தவிர வேறு எதுவுமே தெரியாத மரணத்தை பற்றி பயப்படுவதாலோ கவலைப்படுவதாலோ நேரத்தை செலவழிக்காமல் நம்முடைய கையிலே ஒப்படைக்கப்பட்டுள்ள வாழ்க்கையை நாம் சரியாக வாழ நாம் முயற்சிப்போம். நம்முடைய வாழ்வை பற்றி கவலைப்படுவோம், மரணம் தன்னை பற்றி கவலைப்பட்டு கொள்ளட்டும். என் அன்புக்குறவளே, இது எந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையில் நாம் வாழ்கிற பொழுது நாம் பயனுள்ள ஒரு அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வோம். டெங்கு காய்ச்சலினால் பாதிக்கப்பட்டு கரத்தை இதயத்தோடு இருக்கிற நம்மை ஆண்டவருடைய பிரசன்னத்தை ஒப்புக் கொடுப்போம். கண்ணிமிக்க நேரத்தில் நம்மை விட்டு பிரிந்து சென்ற, டெங்கு காய்ச்சலினால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த நம்முடைய உற்றார் உறவுகளை இந்த நாளிலே ஆண்டவருடைய பிரசன்னத்தை ஒப்புக் கொடுத்து நெற்றி நிலைப்பாட்டி கொடுக்க சிறப்பாக இந்த நாளிலே ஜெபிக்கலாமா? எதை குறித்து கவலைப்படுகிறாய்? நீ எதை குறித்து கவலைப்படுகிறாய்? நிலையேது இந்த வாழ்வு வெறும் காணல் நீரையா? நிலையேது இந்த வாழ்வு வெறும் காணல் நீரையா? எதை குறித்து கவலைப்படுகிறாய்? நீ எதை குறித்து கவலைப்படுகிறாய்? எதை குறித்து கவலைப்படுகிறாய்? நீ எதை குறித்து கவலைப்படுகிறாய்? இந்த வாழ்வு வெறும் காணல் நீர். இந்த வாழ்வு நமக்கு சொந்தம் இல்லை, ஆண்டவருக்கே சொந்தம். இதோ தேவன் சொல்லுகிறார், யோவான் அச்சீதி 16:20 உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், அப்போது உலகம் மகிழும். நீங்கள் துயருவீர்கள், ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். அவருடைய அழுகையை நான் மகிழ்ச்சியாக மாற்றுவேன். இதோ
டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு நம்முடைய உறவுகளை இழந்த நிலையில கண்ணீரோடு கவலையோடு புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா? பல்வேறு வித வியாதிகளால் நம்முடைய சொந்த பந்தங்களை இழந்து எப்படி இந்த ஒரு நிலைமையை சமாளிக்கிறது தெரியாம வாழ்க்கையில புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா? இது தேவன் சொல்லுகிறார், இது ஆண்டவர் சொல்லுகிறார், கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். விதை எடுத்து செல்லும் போது அழுகையோடு செல்லுகிறார்கள், அரிகளை சுமந்து வரும்போது அக்களிப்போடு வருகிறார்கள். நிச்சயமா நம்முடைய உறவுகளுக்கு தெய்வ நித்திய சாந்தியை நித்திய இழைப்பாத்தியை கொடுப்பார். இனி நம்பிக்கையில தொடர்ந்து ஆண்டவருடைய கரங்களில நம்முடைய உற்றார் உறவுகளை ஒப்புக் கொடுப்போம், நம்முடைய சொந்த பந்தங்களை ஒப்புக் கொடுப்போம். பாவத்தின் சம்பள மரணம் தானே, காரணமின்றி கண்ணீர் ஏனோ, இது நிச்சயம் வரும், மரணம் நிச்சயம் வரும். ஒரு புதிய வாழ்வு நாம் வாழணும், புதிய வாழ்வு நாம் வாழ்வில் நாம் பயணிக்கணும் என்ற ஒரு நிலையில ஆண்டவருடைய கரங்களை ஒப்புக் கொடுத்து தொடர்ந்து ஜெபிக்கலாமா? பாவத்தின் சம்பளம் மரணம் தானே, பாவத்தின் சம்பளம் மரணம் தானே, காரணமின்றி கண்ணீர் ஏனோ, காரணமின்றி கண்ணீர் ஏனோ, இத நிச்சயம் வர மரணம் இனி புதிய வாழ்வுண்டு, உனக்கு புதிய வாழ்வுண்டு. எதை குறித்து கவலைப்படுகிறா நீ? எதை குறித்து கவலைப்படுகிறா? இதை குறித்து கவலைப்படுகிறாய் நீ? நிலையேது இந்த வாழ்வு வெறும் காணல் நீர்? இசையா 25:8 என்றுமே இல்லாதவாறு சாவை ஒழித்து விடுவார், என் தலைவராகிய ஆண்டவர் எல்லா முகங்களிலிருந்தும் கண்ணீரை துடைத்து விடுவார், மக்களுக்கு ஏற்பட்ட நிந்தையை மண்ணுலகில் அகற்றி விடுவார். ஏனெனில் ஆண்டவரே இதை உரைத்தார். ஆண்டவருடைய உயிருள்ள வார்த்தைகள், வல்லமையுள்ள ஆண்டவருடைய உயிருள்ள வார்த்தைகள், என்றுமே இல்லாதவாறு சாவை ஒழித்து விடுவார். உங்க முகத்துல வருத்தத்தோடு கவலையோடு சங்கடங்களோடு வாழ்க்கையில தூண்டு போய் பரிதபித்து ஒரு நிலையில் இருக்கலாம். ஏன் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலை? ஒரு சில நாட்களில் எப்படி இந்த நோயை நெஞ்சுக்கு நெருக்கமாக அன்பு செய்தவர்கள் இந்த நோயை இந்த உலகத்தில் எடுத்துட்டு போயிருச்சு என்ற ஒரு கவலையோடு பல்வேறு விதமான கேள்விக்குறிகள் கூட நீங்கள் பயணித்துக் கொண்டிருக்கலாம். தேவன் சொல்லுகிறார், மகனே மகளே, வாழ்க்கையில துவண்டு விடாதே. நீ அன்பு செய்த உன்னுடைய உற்றார் உறவினர் என் பக்கத்தில் இருக்கிறாங்க. அவர்கள் வாழ்வை அவருடைய வாழ்வில் நல்லதொரு ஓட்டத்தை ஓடி முடித்து விட்டார்கள். அவங்க என் பக்கத்தில் இருக்கிறாங்க, நீ கவலைப்படாத, தொடர்ந்து நீ ஜெபி. தெய்வம் சொல்லுகிறார், ஆண்டவரே அவர்கள் தொடர்ந்து அந்த நித்திய பேரின்பத்தை கொடுங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த உலகில் அவங்க இந்த உலகத்தில் இருந்தபொழுது தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்ச அந்த பாவங்களை மன்னிச்சு உம்முடைய பக்கத்தில் நித்திய பேரின்பத்தை கொடுங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தெய்வம் தொடர்ந்து ஆசீர்வதிக்கிறார், நித்திய பேரின்பத்தை இவர்களுக்கு கொடுத்துள்ள மாட்டவரே, முடிவில்லாத ஒளி இவர்கள் மீது ஒளிவதாக. ஆமென். ஜீபிக்கலாமா? எல்லாரும் கண்களை மூடுவோம். எங்கள் அன்பு ஆண்டவரே, இது இந்த அருமையான நாளிலே நீர் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த எங்களுடைய உற்றார் உறவுகளை நினைகூர்ந்து அவளுக்காக ஜெபிக்கிற இந்த நாளிலே அன்பாண்டவரே, இத கடந்த நாட்களிலே நாங்கள் சந்தித்த பிரச்சனைகள், நெருக்கடிகள், வேதனைகள், மருத்துவமனையில் நாங்கள் உட்கார்ந்து இருந்த அந்த நேரம்,
ஆண்டவரே, இருந்த நாளில் எங்களுடைய உறவுகளை இழந்து ஒரு அனாதியை போல நாங்கள் இருந்தால் கூட, எங்களுடைய பிள்ளைங்களை இழந்து சொந்த பந்தங்களை இழந்து யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட, ஆண்டவர் உம்முடைய பிரசன்னத்தில் நீ எனக்கு சொன்ன அந்த வார்த்தை இந்த நேரத்தில் ஆறுதல் கொடுக்கிறது. உயிர்ப்பு உயிரும் நானே, என்னில் விசுவாசம் கொள்ளும் இறப்பின் உயிர் வாழ்வான். இறந்திருந்து அந்த லாஸ்டனுடைய கலரை சந்தித்தீர், ஒரு புதிய தெம்பை, ஒரு புதிய தைரியத்தை இந்த குடும்பத்துக்கு கொடுத்தீர். ஆண்டவரே, தைரியம் இல்லாமல் கஷ்டத்தோடு இருக்கிற எங்களுக்கு தைரியத்தை தந்துடலும். எங்களை விட்டு பிரிந்து சென்ற எங்களுடைய பெற்றோர்கள், எங்களுடைய பிள்ளைகள், உற்றார் உறவினர்கள் இந்த டெங்கு காய்ச்சினால் எங்களை விட்டு பிரிந்து சென்றிருக்கலாம். ஆனால் அவங்க உங்களுடைய பக்கத்தில் இருக்க நாங்கள் நம்புகிறோம். ஆனால் இந்த உலகத்தில் அவங்க செஞ்ச அந்த சின்ன சின்ன தவறுகளை, தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்ச அந்த தவறுகளை மன்னித்து அவங்களுக்கு நித்திய இளைப்பாற்றியை கொடுத்துடலாம். இது எங்களுக்கு நீர் ஆறுதலாக இருந்து இந்த நாட்களில் வரக்கூடிய நாட்களில் வழி நடத்தும் இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். எல்லாம் உள்ள இறக்கமுள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி, இது இந்த நாளிலே உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.